அந்த அந்த சீனை எடுக்கும் போது மட்டும் அவர் வந்து ஒரு ஒரு முருகம் மாதிரி இருந்தார் டைரக்டர் ட்ரெனிங் அவரோட ஒரு வைப்ரஷனில் இருந்தார் அப்படியே ஒரு வைப்ரஷனில் இருந்தார் எல்லாத்தையும் திட்டினார் விடிய விடிய எடுத்தார் காலையில் வரைக்கும் எடுத்தார் அந்த சீனை ஒரு கல்யாண மண்டபத்தில் கருங்குளம்னு ஒரு ஊர் அவங்க ஊர் பக்கத்தில் தான் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் கருங்குளம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் அந்த ஊர் கல்யாண மண்டபம் அங்கே தான் எடுத்தார் அப்படியே ரொம்ப கொதிப்பாக இருந்தார் அங்கிட்டு ஓடினாரு இங்குட்டு ஓடினாரு அப்படியே தனியாக போய் உட்காந்து அப்படியே ரொம்ப எமோஷன் ஆவார் அப்புறம் வந்து திட்டுவார் என்ன சார் என்ன சார் இன்னைக்கு ரொம்ப அப் நார்மலாக இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனை சீனை சொல்லிட்டார் எங்களுக்கு அவன் வந்து ஆனந்த் இன்வைட் பண்ணியிருப்பான் அதுக்காக கிஃப்ட்டு வாங்கிட்டு வருவான் ஒரு பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி சட்டை போட்டு வருவான் நல்ல சட்டை போட்டு போகணுன்னு இவனே ஐன் பண்ணி போட்டு வருவான் வந்தவுன்ன அவமானப்படுத்திடுறீங்க சார் ரூம் உள்ள போய் அடிச்சு போடுறாங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டைரக்ட் அவர் மா மாரி சார்ட்டை கேட்டேன் நான் என்ன சார் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் வந்து எமோஷன் ஆகுறீங்க என்ன இந்த சீன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இதே வாழ்க்கையில் நடந்த சீனு சார் அப்படின்னாரு அவர் வாழ்க்கையில் அவருக்கு நடந்தது அவர் தான் கதிர் அவர் தான் கதை அவரும் ஒரு பிள்ளைய மனசுக்குள்ளே விரும்பியிருக்காரு அந்த பிள்ளை வர சொல்லியிருக்காரு அவங்க வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு இவரும் போயிருக்கிறாரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அது அந்த காட்சியை தான் அவர் அதில் வச்சாரு அதே காட்சி அதே காட்சி அந்த காட்சி தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இன்வால்வாக பண்ணணும் அந்த சீனை அப்படின்னு நான் இன்வால்வ் ஆகிட்டேன் சீனே ரொம்ப அற்புதமான சீன் நீங்கள் அப்படியே ஒரு அவங்கள திரட்டுறதாகட்டும் சீனோட போக்கே எப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா வந்தால் கிஃப்டோட வந்து உட்காந்துருக்கான் வாப்பானு கூட்டு போய் அந்த ரூம்குள்ளே போய் கதவை கூட்டிகிட்டேன் போட்டதுக்கப்புறம் அவன் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் கதவை போட்டவே இல்லை பயல்கெலாம் இருக்காங்க பயில்கள்லாம் அடையாளம் கட்டினாங்க வந்து நம்ம ஜோவோட பழகுறாங்க ஆ சரி நான் பார்த்துக்குறேன் சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு போய் அந்த பக்கத்தில் உக்காருங்க என்ன தம்பி வணக்கம் நீங்கள் தான் ஜோவோட பழகிறீங்களா சரி 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 உங்கள் மேலே உயிராக இருக்கும் போல அந்த பிள்ளை என்ன இவ்வளோ பெரிய இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வாங்க அப்படி பிடிச்சி கூட்டு போவேன் கூட்டு போய் ரூம் ரூமுக்குள்ளே வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் கூட்டுவார் முதல்ல நீங்கள் தான் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆ பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கூட போய் ஏதோ பண்ண போறேன்னு போவோம் ஆனால் அப்படி இல்லை உள்ளே போயிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அப்பா என்ன பண்ணுறாரு என்ன தொழில் பண்றாரு அப்பா போய் சொல்லுவோம் அப்பா வண்டி மாடை வச்சிருக்காருமா அவ அப்பா வண்டி மாடை வச்சுக்கல அவர் கூத்துல ஆடுறவர் வேஷம் கட்டி பெண் வேஷம் விட்டு ஆடுறவர் அது சொல்ல மறைப்பான் அப்படியா அப்படின்னு போய் சொல்கிறேன் நான் சுமல் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கிஃப்டா கொண்டா நான் கொடுத்துறேன் அப்படின்னு வாங்கி மட்டும் வச்சுக்குவேன் நான் வச்சுக்குவேன் ஆ அப்படியே ரொம்பவே அடிவையும் இல்லைப்பா நீ வேற நான் வேற நாங்கள் வேறப்பா சரியாக வராது ஏன் அந்த பிள்ளையோட படிக்கிட்டு இருக்க படிக்க வந்தால் படிக்கிற வழி மட்டும் பாரு படிச்சுட்டு பே பிரியாள வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறது தான் கூட்டு போனேன் ஆனால் அந்த இலவட்ட பயலுகள் என்னோடய பயலுகள் இருக்காங்க இல்லையா என்னோட என் 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 தம்பி பயலுக அண்ணன் பயலுகள் சொல்லிட்டு பங்காளிகள்லாம் எல்லாம் தி கதை உடச்சி உள்ள வைன் உள்ளே வந்து சீனையை வேற சீனாக்கி விட்டாங்க அவன் வந்து உங்கள்கிட்ட போனாங்கிட்ட ஒரு அடித்து அடிச்சான் வாழை மட்டும் எடுத்து அடித்தான் கதிரெல்லாம் பாவம் பூரா மூ மூணு நாள் ஆஸ்திரத்திலிருந்தாப்புல ரியல் வாழமட்டை ரியல் வாழ மட்டை வச்சு தொடயில் தொடையில் அடி விழுந்தா அப்படி தான் ஒரிஜினல் அடித்தா தான் விடுவார் டைரக்டர் மாதிரி சிலவர் எல்லாம் ஒரிஜினலாக தான் இருக்கணும் அப்படியே அடி அடின்னு அடித்து பெரிய பிரச்சனைகள் ஆகி எல்லாத்துக்கும் ரத்த காயங்கள் புறாத்துக்கு ரத்த காயம் எல்லாம் அந்த கையில் இருக்கிற வாச்சு பிரேஸ்லெட்டு அந்த ஓல பாய் அங்கே ஓலைப்பாய் கிடக்கும் அதுக்குள்ளே தான் ஓலைப்பாய் இப்படி வலிக்கி விட்டுரும் ஓலப்பாய் இந்த பக்கம் கீ கீறி விட்டுரும் இப்படிலாம் ஆகி ஒரு ஷார்ட்டு எடுத்து முடிச்சோன்னா எல்லாருக்கும் ரத்தமாக இருக்கும் கையெல்லாம் அப்படியே விடிய விடிய எடுத்து முடிச்சாது ஸோ எமோஷனலான சீன் நல்ல சீனாக அதான் இன்டர்வல் பிளாக் சீன்